ரோஷ்னி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான இந்த கோடைக்கால வெயிலுக்கு ஏற்ற குளிர்ச்சியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த குல்ஃபி ரெசிபியை நம்ம வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஹால் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம், பாதி போல் நல்லா காஞ்சி வரட்டும். ட்ரை நட்ஸ் எல்லாத்தையும் அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். 20 பாதாம், 20 பிஸ்தா, 3 ஏலக்காய், 10 முந்திரி பருப்பு சேர்த்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். தோல் நீக்கிட்டு பால் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து பாலில் கலந்துக்கலாம். கொரகொரப்பாக இருக்கும்போது குல்ஃபி சாப்பிட்டா கடிப்படும். பால் நல்லா கலந்து விட்டதும் 2 நிமிஷம் கழித்து சூடாரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்ம வீட்டில் குங்குமப்பூ இருந்தால் கலருக்காக சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணுங்கிறது கிடையாது. இப்போது குல்ஃபி மோடில் பாலை சேர்த்தாச்சு, க்ளோஸ் பண்ணி 8 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். குல்ஃபி மோல்டு இல்லாதவங்க டீ டம்ளர்லேயும் சேர்த்துக்கலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குல்ஃபியை ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் ஐஸ் கட்டி வச்சுருக்கேன், அதில் பர்ஃபெக்டான இந்த குல்ஃபியை எடுத்து வைக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான குல்ஃபியை செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.